வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். இணைந்து கொள்ளும் நான் நாகேஸ்வரன் ரபேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பதின்மூன்றாவது திருத்த சட்டம் குறித்து ரணில் மகாநாயக்க தேடர்களுடன் பேச வேண்டும். ஆஸ்கிரிய பீடம் கோரிக்கை. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஆயுதங்கள். மீட்பது தொடர்பில் பிரமித பண்டார கருத்து. யாழ் கல்வியங்காட்டில் அதிகரிக்கும் குற்ற செயல்கள். வீடு புகுந்து கொள்ளையிட முயற்சி. சந்திரனில் விக்ரம் தரையிறங்கும் கலம் தடம் பதித்த பகுதி சிவசக்தி என அழைக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. நைஜரிலிருந்து பிரான்ஸ் தூதுவரை வெளியேறுமாறு காலக்கெடு. மறுக்கும் பிரான்ஸ். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மகாநாயக்க தேரர்களுடன் பேச்சுக்களை முன்னெடுக்க வேண்டும் என சியாம் நிகாயாவின் ஆஸ்கிரிய பீடத்தின் பதிவாளர் மெதக்கம தம்மானந்த தேரர் கோரியுள்ளார். இலங்கையில் உள்ள ஏனைய மத தலைவர்களுடனும் ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பான பேச்சுக்களை நடத்த வேண்டும் எனவும் மெதக்கம தம்மானந்த தேரர் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள நீண்டகால பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்னும் நிலைப்பாட்டில் மாநாயக்க தேரர்கள் இருப்பதாக ஆஸ்கிரிய பீடத்தின் பதிவாளர் மெதகம தம்மானந்த தேரர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பல பாதகமான விளைவுகளை நாடு எதிர்நோக்க நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகள் குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிக்காமையின் பின்னணியில் நியாயமான காரணங்கள் இருக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தின் நடைமுறையை தாம் உள்ளிட்ட மாநாயக்க தேரர்கள் முற்றாக எதிர்ப்பதாக மெதகம தம்மானந்த தேரர் கூறியுள்ளார். இதேவேளை 13வது திருத்த சட்டத்தின் நடைமுறை குறித்து தமிழ் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட இலங்கையில் உள்ள ஏனைய அரசியல் கட்சிகளுடன் ரணில் விக்ரமசிங்கே பேச்சுக்களை முன்னெடுத்துள்ள நிலையில் அதனை நடைமுறைப்படுத்த அவருக்கு உரிமை இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனால் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள அதிகளவான உறுப்பினர்களிடம் தற்போதும் நூற்றுக்கணக்கான ஆயுதங்கள் இருப்பதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 1980 ஆண்டு முதல் 1990 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் வழங்கப்பட்ட ஆயுதங்களை குறித்த தரப்பினர் இதுவரை திருப்பித் தரவில்லை என பிரமித பண்டார தென்னகோன் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த 1980 ஆண்டுகளில் நிலவிய யுத்தம் காரணமாக அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். சில அரசியல் கட்சிகளுக்கு 100க்கும் அதிகமான ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு ஆயுதங்கள் வழங்கப்பட்ட சில தரப்பினர் தற்போது உயிருடன் இல்லை எனவும் அது அவர்களுக்கு வழங்கிய ஆயுதங்களை மீள பெற்றுக் கொள்வதில் பாரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஆயுதங்களை தமது கையிருப்பில் வைத்திருக்கும் அரசியல்வாதிகளிடமிருந்து அவற்றை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொள்கை ரீதியிலான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டுமென பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்படும் வரை அரசியல்வாதிகளிடம் உள்ள ஆயுதங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் ஏனைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் அரச புலனாய்வு பிரிவினருக்கு பணித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்காவின் ஆயுத கட்டளைகளில் திருத்தங்களை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஆதிப்ப திணைக்களத்தின் அனுமதி கிடைக்கப்பெற்ற பின்னர் குறித்த சட்டம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் பிரமித பண்டார தென்னகோன் மேலும் கூறியுள்ளார். இலங்கையில் 2வது சுதந்திர போராட்டத்தை நடத்துவதற்கான காலம் வந்துள்ளதாக எல்லே குணவென்ச தேரர் கூறியுள்ளார். தமிழ், சிங்களம், முஸ்லீம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்த முன்வர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் சுதந்திரத்துக்காக போராட கடந்த 1948 ஆண்டு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்ததாக எல்லே குணவன்ச தேரர் நினைவூட்டியுள்ளார். இந்த நிலையில் தமிழ் மக்கள் வடக்கு மற்றும் கிழக்கை பிரித்து தருமாறு கோரி போராடாது முழு இலங்கையும் அவர்களுடையது எனும் நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என அவர் கூறியுள்ளார்.
நாகதீபம் பௌத்தர்களுடையது எனவும் தேவேந்திர முனை தமிழர்களுடையது எனவும் கூறுவதில் எந்தவொரு பிரச்சனையும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நாட்டின் ஒரு பகுதியை மாத்திரம் பிரித்து தருமாறு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இலங்கை அனைவருக்கும் சொந்தமானது எனவும் இல்லே குணவன்ச தேரர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலைப்பாட்டுக்கு அனைவரும் வருவதன் மூலம் பிரிவினைவாதிகளை இல்லாது செய்ய முடியும் எனவும் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் எனவும் அவர் மேலும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் அண்மை காலமாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இன்றைய தினம் அதிகாலை கும்பலொன்று வீடொன்றில் புகுந்து கொள்ளையிட முயற்சித்துள்ளது. வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டமையினால் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கல்வியங்காடு பாட்பண்ணை பகுதியில் உள்ள வீடொன்றில் கொள்ளை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2 மணியளவில் வீட்டின் கூரையை பிரித்து முகமூடி அணிந்தவாறு வீட்டிற்குள் மூவரடங்கிய கும்பல் இறங்கியுள்ளது. வீட்டில் உறக்கத்தில் இருந்தவரை தட்டியெழுப்பி 2 கைகளையும் கயிற்றினால் கட்டி வைத்து கழுத்தில் கத்தியினை வைத்து எங்கே நகையுள்ளது என மிரட்டி அரை மணி நேரமாக குறித்த கும்பல் அடாவடி புரிந்துள்ளது. எனினும் வீட்டில் இருந்தவர்கள் கூக்குரல் இட்டமையினால் அயலவர்கள் தமது வீடுகளின் மின் விளக்குகளை ஒளிர விட்டதன் காரணமாக குறித்த கும்பல் தாங்கள் கொண்டு வந்த கத்தியினை விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதோடு கோப்பாய் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான கோப்பாய் குற்றத்தடுப்பு காவல்துறை பிரிவினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதேபோன்று நேற்று முன்தினம் கல்வியங்காடு பகுதியில் கிறிஸ்தவ மதகுரு ஒருவரை கத்தி முனையில் அச்சுறுத்தி கோயிலில் இருந்த பணம் திருடப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை கடற்பரப்பில் தீ விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுக்கான நட்ட ஈடாக 285 மில்லியன் ரூபாயை வழங்க குறித்த கப்பலின் தாய் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக மேலும் 16 மில்லியன் ரூபாயை வழங்க குறித்த நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் விஜயதாச ராஜபக்ச கூறியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் கப்பல் தீ விபத்துக்குள்ளானதில் பாதிக்கப்பட்ட நீர்கொழும்பு மற்றும் சிலாபத்தைச் சேர்ந்த கடற் தொழிலாளர்கள் கடந்த ஜூலை மாதம் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை மறுவொன்றை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் கப்பலின் தாய் நிறுவனத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் தொகையை பாதிக்கப்பட்ட கடற் தொழிலாளர்களுக்கு இழப்பீடாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைக்கு எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் தாய் நிறுவனமும் அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட கடற் தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபருக்கு உச்சநீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் 96வது பிறந்த தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. வலிகாமம் மேற்கு பிரதேச சபை முன்றலில் அமைந்துள்ள அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் திருவுருவச் சிலை அமைந்துள்ள வளாகத்தில் பன்னாகம் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் மற்றும் பன்னாகம் அண்ணா கலை மன்றத்தினரால் விசேட நிகழ்வுகள் இன்று காலை 7 மணியளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வட்டுக்கோட்டை தொகுதி தமிழரசு கட்சி தலைவருமான ஈஸ்வரபாதம் சரவணபவனால் 96வது அகவையை நினைவுறுத்தும் முகமாக அமிர்தலிங்கத்தின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலையும் மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. முல்லைத்தீவில் சிறுவர் உரிமைகளை பாதுகாக்க கோரி விழிப்புணர்வு நடைபவனியொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சிறுவர் உரிமைகளை வென்றெடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. சிறுவர் உரிமைகளை பாதுகாக்க கோரி விழிப்புணர்வு நடைபவனியானது முல்லைத்தீவு முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு முன்பாக இன்று காலை 10:30 மணியளவில் ஆரம்பமாகி நடைபெற்றிருந்தது. விழிப்புணர்வு பேரணியானது முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு நடைபவனியாக சென்று தண்ணீரூற்று பொதுச் சந்தைக்கு முன்பாக நிறைவு பெற்றிருந்தது. சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்யாதீர், சிறுவர் துஷ்பிரயோகத்தை கண்டால் 1929 களைப்போம், மேதையை அழிக்கும் போதை, சிறுவர்களுக்கான சிறுவர் நேயமுள்ள பாதுகாப்பு மிக்க சூழல் ஒன்றை உருவாக்குவோம் போன்ற பல்வேறு பதாகைகள் தாங்கிய விழிப்புணர்வு பதாகைகளுடன் நடைபவனி இடம்பெற்றிருந்தது.
முன்னிட்டு இன்று 6வது நாளாக நாங்கள் வித்யானந்தா பாடசாலையில் ஆரம்பிக்கப்பட்டு நடைபவனியாக சிறுவருடைய பாதுகாப்பு மற்றும் சிறுவர்கள் உரிமைகள் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக எமது சிறுவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதை இந்த நேரத்திலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையாகவே சிறுவர்கள் இந்த காலத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு பராமரிப்பு இல்லாத அந்த நோக்கத்துக்காக மற்ற சமுதாயத்துக்கு நாங்கள் அதனை எடுத்து கூறுவதற்காகவே இப்படியான ஒரு ஏற்பாட்டினை செய்திருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த சிறுவர்களை நாங்கள் அதற்கேற்ற பிரகாரமாக நாங்கள் அவர்களுக்கு தேவையான இந்த பதாதைகள் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து இந்த நேரத்திலும் சிறுவருடைய விழிப்புணர்வு பற்றி இந்த இடத்திலே உரையாடுவதற்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவேற்று வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.